இன்னைக்கு நம்மளோட ஷோ பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்லு? கிரேசி ஃபுட்டீஸ். கிரேசி ஃபுட்டீஸ். இந்த கிரேசி ஃபுட்டீஸ் அப்படின்னு சொன்னாலே யாரு தெரியுமா, தமிழ்ல அது அழகா சோத்து பண்டாரங்களை தான் நாங்க கொஞ்சம் அப்டேட் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மாடர்னா வந்து கிரேசி ஃபுட்டீஸ்னு வச்சிருக்கோம். அக்கு இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் ஜக்கு? நல்ல சுத்தி முத்தி நல்லா பாரு, நல்லா சுத்தி பாரு. பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஏதோ மண்ணால ஏதோ பண்ண மாதிரி, மண்ணால ஏதோ பண்ணா போல இருக்குல்ல, மண் வீடு அப்படிதான் இந்த உணவத்தோட பேரு. என்னென்ன சிறப்பா இருக்குன்றத நம்ம ஒரு வாட்டி படிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, நான் ஏன் உனக்கு கூப்பிட்டேன்னா, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு நாட்டுக்கோழி கிடைக்காது. இந்த இடத்துல எல்லாமே நாட்டுக்கோழியில தான் பண்றாங்க. அவங்க எதுவும் கொண்டு வராங்களா? ஆமாண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வைங்கண்ணே. இல்லை, இது என்னதான்? இந்த சர்பத்தை எனக்கு கொடுத்துடலாம். அது இது என்ன சொல்லு? பபிள் கம். பபிள் கம். பபிள் கம் இல்லடா, பானகம். பானகம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. என்ன அப்படின்னா? அப்படின்னா நம்ம தண்ணியில வெல்லம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் வந்து என்ன சொல்றது, நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு நல்லா என்ன சொல்றது, நல்லா கலந்து கொடுத்தா அது வந்து பானகம்னு சொல்லுவாங்க. ஐயப்பனுக்கு ரொம்ப விரும்பின ஒரு உணவு இது. ஓ அப்படியா? இது என்னது தெரியுமா? நன்னாரி. என்னது? இல்ல, நன்னாரி சர்பத் அப்படின்னு சொல்லி கொண்டு வச்சாங்க. என்ன சொல்லு? நன்னாரி சர்பத் தெரியாதா? வடிவல் சொல்லிருக்காரு நன்னாரி பயல அப்படின்னு. அந்த சர்பத்து நன்னாரி பயல. நன்னாரி சர்பத்ல அந்த காலத்துல எல்லாம் பாத்தேன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, அவன் இதை முதல் குடிச்சு பாத்துடலாமா? ஆமா, குடிச்சலாம். அதுக்கு முன்னாடி வாட் யுவர்ஸ் இஸ் மைன். சரி, என்ன என்னது சொல்லு. இது பேர் வந்து ஸ்டார். என்ன பண்ற? வித்த கட்டுற? சும்மா சொன்னேன். இப்பதான் பிளாஸ்டிக் பேண்ட் இல்ல, அதனால வந்து இவங்க பேப்பர்ல ஸ்ட்ரா குடுக்குறாங்க. பொதுவாக பேப்பர் ஸ்ட்ரான்னு பாத்தேன்னா தண்ணி உறிஞ்சிடும் சொல்லுவாங்கல்ல, பாருங்க அப்படியேதான் இருக்கு. ஏன்னா நம்ம தான் இதுல இருந்து உரியணும். ஹியூமர். 1 2 3. ஸோ வந்து நான் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சூப்பராக குடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, எவ்வளோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெங்காயத்தோட வைக்கிறாங்க. சரி, ஓகே. ஜூஸ் குடிச்சு வந்து வயிறு பேருக்கூடாது. அடுத்த ஐட்டம்லாம் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. இது என்ன? வெஜ்ஜா? காளான். ஆ, வெச்சா தானே? வெச்சிருங்க வெச்சிருங்க. வைக்கிறதானே? நாங்க போய் ஏன்னு சிரிச்சுட்டு வரட்டா? ஐயோ, நாட்டுக்குள்ள கொஞ்சம்
ஆஹா இந்த ஸ்மெல் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கம 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 கமகனு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நாட்டுக்கோழி மிளகு வறுவல். சாப்பிடும்போதே இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் அப்படிங்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சாப்பிட வேண்டியதுதான் எதுக்கு பேசுகிறேன். சரி ஓகே. பார்த்தேன்னா ரொம்ப மொறுமொழுன்னு இருக்கா, அதெல்லாம் மிளகு போட்டதுனால காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. மிளகும் அப்புறம் வந்து வறுத்த மிளகா போட்டிருக்காங்க போல். ஆனால் இந்த டிஷ்ஷில் என்னென்ன போடுறாங்க தெரியுமா? ரெட் சில்லி போட்டிருக்காங்க, கொத்தமல்லி, இந்த நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல சாப்பிடும்போது நாட்டுக்கோழிலாம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். என்ன இது உண்மை நாட்டுக்கோழியா அப்படின்னு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஆ இந்த எவ்வளோ சூப்பராக இருக்கும் உனக்கு கவனத்தை சொல்கிறேன். சரி ஓகே சாப்பிடும். இந்த நாட்டுக்கோழி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்குறீங்க, உங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு, ரசம், சாம்பார், கீரை, வாழைக்காய், ஆஹா வடா, வடை வடை வடை, சரி ஓகே, மசாலா வடை, அப்புறம் பார்த்தேன்னா குலோப் ஜாமுன், அப்பளம், இது என்ன சொல்லு பார்க்கலாம், என்ன மிளகா, வெங்காயம் தயிர் குள்ள போட்டு களி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் ஆன்ரிட்டா. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க, கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோதான் இந்த பிரியாணி ஸ்மெல் வந்து கொஞ்சம் வைக்கும் போதே கப 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 கபடி மூக்கை தொலைக்குது. ஸோ அதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ நான்வெஜ் இனாகிரேட் பண்ணு, நான் வெஜ் இனாகிரேட் பண்ணுறேன். பிரியாணி தான் பிரியாணி தான். இந்த பிரியாணி வந்துட்டு நான் வந்து ரொம்ப பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அதே மாதிரி இதை பார்த்துருக்க பிரியாணி லவர்ஸ் ஆகிங்க இல்லையா, நான் சாப்பிட்றது பார்த்தா உங்களையே டெம்ட்டாக இருக்கும். இவன் இப்படி சாப்பிட்றானே, நான் இப்போ பிரியாணி சாப்பிட்றது ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க, பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு லெக் பீஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம், இன்னொரு லெக் பீஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரியாணி லவர்ஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி. ஏய் இங்கே பாருங்க, நீ அதை வெறும் பிரியாணி கேட்பேன். இங்கே வந்து சாம்பார் முடிச்சிட்டேன்னா அடுத்து வத்த குழம்புன்னு ஏதோ வச்சுருக்காங்க போல், கார குழம்பு, அது குழம்பு போட்டு பார்த்து சாப்பிடணும். நிறைய வெரைட்டியா சரிங்க. அண்ணா எங்களுக்கு க்ளோஸ் வைங்க, இதை வைக்காதீங்க, ஏன்னா நாங்கள் பயங்கரமாக சாப்பிட்ருக்கோம். ரண்ணா கொடூரமாக இருக்கும் பிளேட்லாம் பார்த்தா கிட்ட வந்திருக்கா. ஓகே, சாப்பாடு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப அருமையாக நம்ம சாப்பிட்டோம். பார்த்தேன்னா இந்த மண் வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஏன் இந்த ஷோ பண்ணுறோம், ஏன் இந்த ஷோ பண்ணுறோம்னா நம்ம நல்லா ஃபுட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம், நம்ம வியூவர்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஃபுட் நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது. வியூவர்ஸ் சொல்கிறோமே, எதுக்காக வியூவர்ஸ் சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், இப்படிலாம் கேள்வி கேட்ட மாட்டிப்பேன். எருமை உனக்கே தெரியலையா? மறக்காம நம்ம ஆதித்யா சேனலை பாருங்க, கிரேசி ஃபுட்டி ஷோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி நீங்க ஷோ ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் எங்கெல்லாம் சாப்பிடணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேப் போட்டு காட்டுவோம், அந்த இடத்துல நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும் இல்லையா, அந்த பெல் ஐகானை டிங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு டைப் பண்ணுங்க. மறக்காம அதே மாதிரி நீங்க வந்து அடையாறுல மண் வீட்டுன்ற ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு பார்த்து எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லுங்க. நான் உங்க அக்கு, அண்ட் திஸ் இஸ் மை ஜக்கு. அம்மா ஏதோ ஸ்வீட் சொன்னா, ஸ்வீட் 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 அங்க இருக்கு பாரு, இது வேறயா.